லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று வரும் செப்டம்பர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சினிமா ஸ்டார் ஆகும் வாய்ப்பு வந்தாச்சு. ஹைனா ஆடிஷன்ஸ் ஆன் மோஜ் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி உங்க வீடியோவை மோஜ் ஆப்பில் பகிருங்க. தெய்வம் எவ்வளவுக்கு எவ்வளவு இருந்து பேயும் உண்மை. நான் மயானத்துல செஞ்சுட்டு இருக்கும் போது கரெக்டா மணி 1, என் கூட வேலை செய்யறவங்களா லேடிஸ் தான். இந்த ரெண்டு கருவியும் கிடையாது, வெள்ள வீடு என்ன இப்படி பாக்குது. பார்த்த அந்த ஒரு நிமிஷம் நான் பயந்தேன், அம்மா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன சரணம் வந்து இறங்கி ஒரு அரை விட்டோன்னே கீழே விழுந்துச்சு. ஓடி போய் இந்த 5 விரல வச்சு அவங்க கண் அப்படியே பிடுங்கிடுச்சு, இந்த கண் அப்படியே தொங்கிடுச்சு. இது உண்மையா நடந்தது? நீங்க இப்ப கூட போய் கேட்கலாம். அவங்கள கனவுல வந்து உங்களை வந்து நாய் கடிச்சிச்சுன்னா உங்க வீட்டுல மாந்திரிகம் நுழைஞ்சிச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது, கருவண்டு உங்க வீட்டுக்குள்ள பூந்து உங்க வீட்டையே சுத்தி வந்தா உங்க வீட்டுல இருக்கிற யாரோ பெரிய தலைக்கு உயிருக்கு ஆபத்துன்னு அர்த்தம். வணக்கம்மா. நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க. ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மா ஆலயம். என்னுடைய பேரு ரஜினி அம்மா. எங்க அம்மா அப்பா பேர் வச்சதே ரஜினி தான், அதை ரஜினி அம்மானே மாத்திக்கினேன். இன்னைக்கும் இந்த ஏரியாவில் வந்து ரஜினி அம்மா கோயில் திருவிழானா இந்த வட சென்னையில தெரியாதவங்களுக்கு யாருமே இருக்காங்க. நான் வச்சதா? வேற யாரோட எதுவும் இல்லை, அம்மாவோட உத்தரவால தான் நான் வச்சேன். இந்த கோயில் வச்சதுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ மிரட்டல்கள். உண்மைக்கு இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும், என் உயிர் போற நேரம் வரைக்கும் கடவுள் தான் எங்களுக்கு தான் தோணே. அவங்க துணை இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் நடக்காது. யாரும் எங்களை பார்க்கல, யாரும் எங்களை செய்யலை. இன்னைக்கு எங்களுக்கு கஷ்டம்னு அவங்க கிட்ட தான் வந்து பேசுவோம். என் மந்திரம் சொல்லுவீங்களே, அந்த மந்திரம் வந்து தமிழ்ல இருக்குமா சன்ஸ்கிரிட்ல இருக்குமா? சன்ஸ்கிரிட்ல இருக்கும், தமிழ்ல இருக்கும், ரெண்டுமே மிக்ஸ்ல இருக்கு. ஆமா. எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாமி உங்களுக்கு உடம்புல வர அந்த தோணுச்சு? எனக்கு எங்க குலதெய்வமே அங்காள பரமேஸ்வரி தான். அம்மா அப்பாவோட குலதெய்வமே. அப்பா உயிர் போகும்போது கூட சரி, இதே இந்த நான் வாக்கு உட்கார இடத்துல தான் அப்பாவுக்கு உயிர் போச்சு. அந்த இடத்துல தான் நான் வாக்கு சொல்றதே, வேற எந்த இடத்துலயும் உட்காந்து சொல்ல மாட்டேன். அந்த இடத்துல தான் வாக்கு சொல்வேன். மிச்சம் எல்லா நாளும் பேய் ஓட்டுறது, கழுப்பு எடுக்கிறது, சைவம் எடுக்கிறது, வசியம் பண்ணி கொடுக்கறது. எல்லா ஊரில் மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் எல்லா நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. வருவாங்க, வசியம் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. வசியம் பண்ணி கொடுப்பேன். ஒரு கால் இவ்வளோ பேர் சிவிங்க இருக்கும், புழு வரும் அதில், அதை நல்லாக்கி கொடுப்பேன். அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்கேன். டாக்டர் கைவிட்டதை கூட அம்மா காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. ஆமாம், இதே அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட வந்திருக்காங்க. ஒரு கட்டி இவ்வளோ பெருசு, இன்றைக்கி இங்கே வரும் ரிமூவ் பண்ணுறவங்க ஒரு வாரம் பொறுத்து மரம் கட்டி வரும். டாக்டராலே இது பண்ண முடியாமல் எங்கிட்ட வந்திருக்காங்க. மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டேன், மாந்திரிகம்தான். பூஜை பண்ணுவேன், எல்லாமே செய்வேன், அந்த முறை செய்வேன். டாக்டருக்கு தெரியாது இது மந்திரம் இது தந்திரம்னு. ஆனால் இதை எங்கே கற்றுக்கிட்டீங்க? நான் யாருக்கிட்டையும் போய் கற்றுக்கல. என்னுடைய ஆசான் குருநாதர் வந்து கேரளாவில் இருக்காங்க ஒருத்தவங்க, அப்புறம் வந்து கர்நாடகாவில் இருக்காரு அவர். என்னுடைய தாய் மாமா தான், வேறு யாரும் கிடையாது. ஆமாம், சில மை விஷயம்லாம் நானே கற்றுக்கினேன். என் தாய் மாமாவும் மை கொடுப்பாங்க. அப்புறம் அம்மா கிட்டே கேட்பேன், அம்மா எனக்கு எப்படிக்கு சொல்லிக் கொடுங்கன்னு. அம்மா எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்ததான் இன்றைக்கும் நான் செஞ்சிட்ருக்கிறேன். அது பெரிய மிரக்கல். கண்டிப்பாக நம்பினவங்களுக்கு தெய்வம், எல்லாருக்குமே கண்டிப்பாக நம்பி வந்து அவகிட்ட ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் கண்டிப்பாக நடக்கும். ஆமாம், எனக்கு வந்தனோடனே ரொம்ப ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன். அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் இங்கே வர முடியாது. வந்துட்டாங்கன்னா அவங்க பிரச்சனையை சூப்பராக முடிச்சு கொடுப்பாங்க. அதுதான் அம்மா மலைநூறா. சரிம்மா, நீங்கள் வந்து இதை மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நிறைய மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பில்லி சூனியம் பற்றி எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்கள் வந்து பில்லி சூனியம் உங்ககிட்ட வராங்க, கெட்டதுக்கு வருவாங்கன்னா நல்லதுக்கு வருவாங்க? கெட்டதுக்கு வரவங்களும் இருக்கிறாங்க, கெட்டதுக்கு வரவங்கள நான் சொல்லிடுவேன். செய்ய மாட்டேன். ஏன்னா நான் அம்மாக்கிட்டே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறேன். பணி எவ்வளோ நாளாக செஞ்சுட்டு வரீங்க எல்லாருக்குமே? நான் வந்து குறைஞ்சது 20 வருஷமாக செஞ்சு. 20 வருஷமாக பண்ணிட்டு வரீங்க. அந்த 20 வருஷத்தில் நிறைய பண்ணியிருப்பீங்க, இல்லை நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க, நிறைய குடும்பத்தை வாழ வச்சுருப்பீங்க. உங்களுக்கு மறக்க முடியாத 2-3 நீங்கள் பண்ணினதுலே 2-3 இதை நீங்கள் என்னுடைய அனுபவங்கள் வந்து நான் பயந்தது வந்து எப்படின்னா, ஒரு பையனுக்கு மோகினி பிடிச்சிருந்துச்சி. மோகினா கன்னி பொண்ணாக சாவறவங்க அவங்க. அந்த பையனுக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த ஒரு விஷயத்தில் நான் பயந்தேன். யாராக இருந்தாலும் பயப்படாதான் செய்வாங்க.
அது நம்பினவங்க நம்மளாலும் சரி நம்பாட்டாலும் சரி, நான் மயானத்தில் செஞ்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக மணி ஒன்று, என் கூட வேலை செய்கிறவங்களாம் லேடிஸ் தான், வயசானவங்க தான், ஜென்ஸுங்களும் வேலை செய்வாங்க. ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் தட்சணை கொடுத்துருவேன். அவங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கும்போது அமானுஷ்யமான குரல், மணி 1 மணிக்கு, அது ரொம்ப அமானுஷ்யமான குரல். நான் ஏதோ எங்கேருந்தோ வருதே, சுடுகாட்டில் நாய் நரி கூவ தான் செய்யும் அப்படி சொன்னேன். திருப்பி என்னை நோக்கி அந்த குரல், அப்போ ஏய் அப்படின்னு குரல் கொடுக்கும்போது அது ஒரு வித்தியாசமாக குரல் கொடுச்சு. அப்போ நம்ம அந்த மோகினி ஓட்டும் போது அவங்களுடைய வலது காலில் நம்மளுடைய இடது கால் நம்ம வச்சு தான் செய்யணும். முன்ன வந்து மண் சட்டியில் அந்த தண்ணியில் தான் நம்ம பார்ப்போம் அது இறங்குதா இல்லையான்னு. அந்த நேரம் வந்து நம்மளுக்கு மனுஷால் தோணை கிடையாது, 7 உலகத்தில் காப்பாற்றுற அந்த அம்மா தான் நம்மளுக்கு தோணை. அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 கருவியும் கிடையாது, வெள்ளை வெயிலே என்னை இப்படி பார்க்குது. பார்த்த அந்த 1 நிமிஷம் நான் பயந்தேன், அம்மா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்ன வந்து இறங்கி ஒரு அரை விட்டோன்னு கீழே விழுந்துச்சு. விழுந்து அடுத்த செகண்டே அந்த பையன் மேலேருந்து அந்த மோகினி அதில் இறக்கி அந்த சட்டியில் கட்டி கடலில் போய் புதைச்சிட்டேன். அந்த ஒரு விஷயத்தில் பயந்தேன். இந்த கிருஷ்ணமூர்த்தி நகர் இந்த ஆப்போசிட்டில் அங்கே வந்து பெரிய ரயில்வே அதிகாரி அவங்க, அந்த அம்மா அவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருந்துச்சி. இப்போ கூட நீங்கள் போய் தாராளமாக அவங்கள கேட்கல, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்து அவங்க சொல்லுவாங்க. தெய்வம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ இருக்குது, பேயும் உண்மை அப்படின்னு சொன்னால் அவங்க சோபாவில் எதிரில் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் சக்கரத்தில் 8 கட்டு கட்டுவேன், 7வது கட்டு கட்டி 8வது கட்டு கட்டும்போது ஆப்போசிட்டில் அவங்க உட்காந்துருந்தாங்க. ஓடி போய் இந்த 5 விரலை வச்சு அவங்க கண் அப்படியே பிடுங்கிடுச்சு, அந்த கண் அப்படியே தொங்கிடுச்சு. இது உண்மையாக நடந்தது, நீங்கள் இப்போ கூட போய் கேட்கலாம் அவங்கள. இந்த கண் இங்கே அப்படியே தொங்கிடுச்சு அவங்களுக்கு, அந்த பேய் பிடிச்சவங்க. நான் சொன்னேன் நீங்கள் என் பேச்சை கேட்டிங்களா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து பைக்கில் வந்திருந்தார், அதையும் சொல்லிச்சு. இப்போ ஒருத்தர் ரத்த காலம், அவர் விழுந்த கை உடஞ்சி வந்தார். அதெல்லாம் கூட நான் பயப்பட மாட்டேன். இந்த புஸ்புஸ் நாய் இருக்குது பார்த்தீங்களா, புஸ்புஸ் நாய் வளர்ப்பாங்களே வீட்டில், அந்த நாயை கண்ணாடியில் முறுக்கிறத நான் கண்ணால் பார்த்தேன். இதெல்லாம் அமானுஷம் உண்மைக்கு நடந்தது, உண்மைக்கு நடந்தது. இப்போ வாழ்க்கையில நெகட்டிவ் இருக்கோ பாசிட்டிவோ இருக்கு, அதே மாதிரி கடவுளும் இருக்காரு, இந்த மாதிரி இந்த சக்தியும் இருக்கு, துஷ்ட தேவதைகளும் இருக்கு. இப்ப பேய் படம் எடுக்கறாங்க, அதுல நம்பிக்கை இல்லாம எடுக்கறாங்க. இல்ல எனக்கு அதுல நம்பிக்கை இருக்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அதே மாதிரி நெகட்டிவிட்டியும் இருக்கு. நம்பாதவங்களுக்கு நீங்க நிறைய பேர் நம்ப மாட்டாங்களே, நிறைய நெருப்புனா சுற்றுமா, கண்டிப்பா அடிச்சா வழியை காட்ட முடியுமா, காத்த கண்ணில காட்ட முடியுமா, கடலுக்கு மூடி போட முடியுமா? அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் எப்படி உண்மையோ அதே மாதிரி இதுவும் உண்மை, உண்மை. சரிம்மா, இப்போ வந்து ஒரு வீட்டில் அந்த வீட்டு ஓனருக்கோ இல்லை யார் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பில்லி சுனையும் ஒருத்தவங்க வச்சுட்டாங்க, கண்டிப்பாக அதோட அறிவுரைகள் எப்படி இருக்கும்? அம்மா மாந்திரிகம் சொல்கிறது வந்து நிறைய இருக்கு, உயிரை எடுக்கிறதும் இருக்குது, உயிராடு இருக்கும்போதே சித்திரவதை பண்ணி சாவடிக்கிறதும் இருக்குது, அணுவணுவா இன்ச்சிஞ்சா சாவடிக்கிறதும் இருக்குது, சொல்லுங்க ஒரே முட்டை போய் சாவடிக்கிறதும் இருக்குது. அப்படிலாம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இல்லாமலாம் இல்லை, நிறைய ஆலயங்களுக்கு நீங்கள் போயிருப்பீங்க, நிறைய கோயில் குளத்துக்கு போயிருப்பீங்க, புரியுதுங்களா? நிறையா என்ன சொல்கிறது, கால் முடியாமல் கை முடியாமல். இப்போ ரோட்டில் பைத்தியக்காரவங்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க, அதில் சில பேர் தான் மென்டலாகி பைத்தியமாக இருக்கும், சில பேரெல்லாம் வந்து செய்வனை செஞ்சு ஏவலை ஆக்கிற வேலை தான். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம அது எப்படி கண்டுபிடிக்கிறது தான், ஃபஸ்ட்டு வந்து அவங்க சிம்டம்ஸ் காட்டுறது வந்து அவங்களுக்கு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். உடம்பெல்லாம் என்ன, ஒவ்வொன்றா நம்ம உடம்புல எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா செயலை எடுக்க செய்யும், எல்லாம் எரியும், எல்லாமே எரியும். ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, நார்மல், நார்மல், புரியுதுங்களா? அதுக்குள்ளே பூந்து ஆராய்ஞ்சு பார்த்தா தான் இப்படி இப்படி செஞ்சுருக்கா நம்மளுக்கு தெரியும். இன்னொன்று ஓப்பனாக சொல்ல போனால், ஏவல்னு சொல்கிறது ஒரு பொம்மை, அந்த பொம்மை, அந்த பொம்மையை நான் கூட ஏவி அன்பலாம், ஆனால் நான் ஏவி அன்ப மாட்டேன். நான் நல்ல ஏவல் தான் அனுப்புவேன், கெட்ட ஏவல் அனுப்ப மாட்டேன், அனுப்ப மாட்டேன். நான் என்னத்துக்கு ஏவல் அனுப்புவேனா, இந்த வருஷத்துக்கு தான் நான் ஏவல் அனுப்புவேன். இப்போ ஒரு ஆம்பளை வந்து ஒரு பெண்ணை விட்டு போயிட்டாங்க, அதுக்கு அது வருஷம் பண்ணி அந்த ஏவலை நான் நல்லதுக்கு தான் நான் ஏவல் பண்ணுவேன், கெட்டதுக்கு நான் பண்ண மாட்டேன். இப்போ நிறைய பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. நான் கத்துக்கும் போது, நான் கொல்லிமலை கத்துக்கும் போது 75 பேர் கெட்ட விஷயம் தான் கத்துக்கினாங்க, 25% தான் நல்ல விஷயமே கத்துக்கினாங்க. இதுதான் உண்மை, உண்மை, புரியுதுங்களா? இப்போ அவனை என்னத்துக்கு போய் பண்ணணும், அவனை என்னத்துக்கு அடிக்கணும், சண்டை போடணும்னு நினைக்கிறவங்க இதில் இறங்கிடுவாங்க.
இப்போது பண பலம் இருக்கிறவங்கள எதுவுமே பண்ண முடியாது. இதில் ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ அண்ணன் தம்பி சொத்தை பிடிங்கிறது, அவங்கள ஏமாத்துறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால வந்து இவங்ககிட்ட நம்மளால் நேராக முட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரிக்காரவங்கிட்ட போவாங்க. மனுஷால தலைகீழ பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க லோகத்தில், இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இல்லாமலாம் இல்லை, சண்டால பாவிங்களும் இன்னும் உலகத்தில் இருக்கிறாங்க, காப்பாத்துற பரிவர்த்த தெய்வங்களும் இருக்கிறாங்க. இல்லாமல் இல்லை, குடும்பத்தில் வந்து பிரச்சனை உண்டாக்கும். குடும்பத்தில் இருக்கிற செல்வாக்கு எல்லாத்தையும் சரிக்கும். குடும்பத்தில் இருக்கிற செல்வ சகல செல்வத்தையும் சரிக்கும். ரெண்டாவது தெய்வம் அங்கே பலமானதான், தெய்வத்தை கட்டுப்பட்டுருவாங்க, தெய்வத்தை விளக்குவாங்க. தெய்வத்தை விளக்கணும்னு கெட்டது உள்ள போகும், நல்லது வெளியே போகும். அதம்மா இந்த விஷயத்தான் எனக்கு புரியல, கடவுளை எப்படி அந்த மாதிரி பண்றாங்க? தெய்வம் தானே எல்லாமே, நம்ம என்ன அந்த கடவுள் தான் இன்னைக்கு என்னை காப்பாத்துது, எல்லாரையுமே கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அந்த தெய்வத்தை எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும்? ஒரு நொடி தான் கட்டுப்பட்டு முடியும், ஒரு நொடி தான். உதாரணத்துக்கு என் வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு, எனக்கே நடந்திருக்கு. 25,000 ஜனம் இங்க நிக்கிறாங்க மயான கொள்ளை. அந்த இடத்துல வரும்போது என் கால் கல்லாயிடுச்சு, நீங்க நம்புவீங்களா? என் கால் கல்லாயிடுச்சு, நடக்க முடியல. கிரட வச்சிருக்கிற 500 மூலை தாளம் அடிக்கிறாங்க இங்க. இங்க வரிசையா ஆடு கோழி வச்சு நிக்கிறாங்க, ரத்த காவு வாங்கணும். அந்த நேரம் நான் அம்மாவை நினைச்சு, அம்மா என்னை காப்பாத்துங்கன்னு அந்த நேரம் வந்து அம்மா இறங்கினாங்க. இந்த கால் இங்க தூக்கி ஆடினாங்க. என் உடம்பு காண முடியுமா? அந்த மாதிரிலாம் பேர் எடுத்தவங்க தான். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டில் இருக்கிற எல்லா செல்வத்தையும் வலிப்பாங்க. செல்வத்தை வலித்த உடனே பிரச்சனைகள் ஆரம்பமும், உடம்பு முடியாமாவும். உன்னை என்னால் பார்க்க முடியாது, என்ன உன்னால் பார்க்க முடியாது, மறைச்சிடுவாங்க. இதுதான் உண்மை, அதுலேருந்து ஆரம்பமாகும். நம்ம அந்த வீட்டில் செய்வனை செஞ்சுருக்குன்னா, நான் மந்திரத்தை சொல்கிறேன் பாருங்க, எடுத்தோடனே நான் அம்மாவை தான் கூப்பிடுவேன். ஓம் ரீம் கரிமுல்லா வாசனி வீரகண்ட சௌந்தரி இருக்கண்ணன் தேவி எங்கிறங் மஜான காட்டேரி ஐயம் கெளியும் சவுங் ரத்தத்தில் பிறந்த பத்திரகாளியை வா வா ஆடாத பேய்களும் ஓடாத முனிகளும் ஆட்கொள்ளும் ஏவல்களும் சர்வநாசகதி சோட்டானிகர பகதமி ஆழ்புலத்து பகதமி கொடங்களூர் பகதமி மாங்கொண்ட பகதமி சக்கலத்து பகதமி எங்களையெல்லாம் வாழ வைக்கும் மேல்மலையனூர் அங்காளபர் வா 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 வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஆடுபலி கோழிபலி மாடுபலி பூசணி பலி சொன்னவொடனே அம்மா நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க. மந்திரங்கள் வந்து நாக்கள்னு சொல்கிறது சும்மா, அவளை உச்சரித்து கூப்பிட்றது வேறு, உள்மந்திரம் வேறு, வெளிமந்திரம் வேறு. என்னுடைய உடம்புல உச்ச முடியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே வைப்ரேஷன் ஆகிடும். இந்த தோற்றம் எனக்கு வேறு மாதிரி மாறிடும், மாறும். நானே ஓடுவேன், ஓடி போய் எங்கெங்கே செய்வன இருந்தோ அதெல்லாம் நோண்டுவேன், நோண்டுவேன், நோண்டி அவங்க கண்ணு முன்னாடி நோண்டுவேன். அதில் என்ன இருக்கும்? அந்த செய்வன தகடுகள் இருக்கும், குட்டி சைத்தான் பொம்மை இருக்கும், தலைச்சமுள்ள கை ஓடு இருக்கும். மண்ட ஓட்டில் தான் மையே செய்யுதுனா, ஊமத்தங்கா இருக்குல்ல, அதில் வந்து பெண் செடி ஆண் செடின்னு யாருக்குமே தெரியாது. ஆண் செடியில் தான் ஆம்பளைக்கு வசியம் பண்ணுற மையே முறுக்க முடியும். அந்த ஆண் செடி எப்படி கண்டுபிடிக்கிறதா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஆம்பளை செடியில் நீல கலர் தண்டு வரும், பெண் செடியில் வராது. நீல கலர் தண்டு, அந்த தண்டை மட்டும் உரித்து நம்ம அரைக்கணும், அதுதான் மை முறை. ரெட்டை வால் குருவி தெரியுமா, கருப்பு கலரில் பிளாக் கலரில் ரெட்டை வால் வரும் பாருங்க, அந்த பிச்சியில் மை செய்யலாம். ஒவ்வொரு இதுலேயும் மை செய்யலாம், புலி ஸ்தானத்தில் செய்யலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஆண் ஒரு பெண் விஷயம் பண்ணால் அது ஒரு வகை மை. ஓ, அது வேறு. ஆமாம், அதை தெளிவுபடுத்தி சொல்லக்கூடாது. ஓகே, அது வேணும். அப்புறம் எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அது வேண்டாம் நம்மளுக்கு. புரியுதுங்களா? அது ஒரு மை, நானே அரைப்பேன், புரியுதுங்களா? இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளை மை வச்சு விஷயம் பண்ணாங்க, எனக்கெல்லாம் ஃபோட்டோ வச்சு நான் விஷயம் பண்ணேன். சில பேருக்கு வந்து அவங்க தசா புத்தி இருக்குது, மாந்திரிகம் சில பூராது. அதை வந்து தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, அவசரப்பட்டு எனக்கு அவளையே அவளையே அவளையன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு 3 நாள்லேயும் ஆயிருக்குது, ஒரே நாளெல்லாம் இருக்குது. கடல் கடந்து இருக்கவங்க கூட ஃபோன் போட்டு நல்லா இருக்கேன்னா கேட்குறேன், இவங்களாம் நான் பண்ணியிருக்கிறேன், எனக்கு உடனே வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் கடவுள் கொடுத்துருக்காங்கன்னு, இந்த மாதிரிலாம் செஞ்சுதான் கொடுத்துருக்குறேன். சரிம்மா, நான் சீக்கிரமாக வந்துட்டேன். நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்கள் லேட்டாகவும் சொன்னீங்க. கேட்டால் நேற்று நைட்டு கொஞ்சம் ஒரு லேடிஸுக்கு பேய் ஓட்டினோம், டைம் ஆயிடுச்சு. எங்கே அந்த ப்ராசஸிங் இதெல்லாம் எங்கே பண்ணுங்க? இந்த மண்டபத்தில் தான் செய்வேன், மண்டபத்தில் செய்வேன் சுடுகாட்டிலையும் செய்வேன். சுடுகாட்டில் அதை என்னம்மா, வயசு பொண்ணுங்களாக இருந்தாங்கன்னா உங்களை மாதிரி இருந்தாலும் சுடுகாட்டு குப்பை மாட்டேன். ஆமாம், ஏன்னா உலகம் கெட்டு போய் கிடக்குதுமா, நாளைக்கு நம்ம மேலே ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து பில்லி சூன்யம் இருக்கு, அவங்க வீட்டில் வச்சுட்டாங்க, அதை எப்படி நீங்கள் ரெக்கவர் பண்ணுவீங்க? அவங்கள உட்கார வச்சு பெரிய ஸ்ரீசக்கரம் போடுவோம். ஸ்ரீசக்கரம் போட்டு பூஜைக்கு வேண்டிய பொருளெல்லாம் வச்சு நாங்கள் 7 பேர் 8 பேர் சேர்ந்து மந்திரம் சொல்லுவோம்.
எட்டு பேர் பண்ணுவீங்க. ஆமா, அது நிறைய பேர் பண்ணா நாங்க செய்வோம். அதை மெயின்ல நான் தான் மந்திரம் சொல்லணும், சொல்லி அதை வலிப்போம். அவங்களுக்கு அவங்க மேலேருந்து கீழே வரைக்கும் நூலில் அளந்து அந்த அளவுக்கு உருவம் போடுவோம். உருவம் போட்டு, ஆமாம், உருவம் போட்டு அவங்க மேலே இருக்கிறத அப்படியே நாங்கள் அதில் இறக்குவோம். ஆமாம், அதில் இறக்கிட்டு எல்லாத்தையும் ஓட்டிட்டு அதை கட்டிட்டு கடல்லையோ குளத்துலேயோ சுடுகாட்டிலையோ போய் அந்த பொருளை போட்டுருவோம். போட்டு தெய்வம் வர்றதுக்கு திருப்பி நாங்கள் பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணி தெய்வத்தை உள்ளே வர வச்சு கொடுப்போம். ஆமாம், தெய்வம் அவங்க வீட்டில் முன்னோர்கள் மாண்டு போனவங்கள நாங்கள் செய்வோம். செஞ்சு அவங்கள வர வச்சு கொடுத்துட்டு வந்துடுவோம். நம்ம கோயில் இருக்குது சரியா, நம்மளே இந்த கோயிலில் வந்து யாராவது தப்பாக பேசினவங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? கண்டிப்பாக காட்டுவோம், கண்டிப்பாக காட்டுவோம். மகளை எலும்பில்லாத நாக்கு இன்னொன்னாலும் பேசுவோம். சில பேர் பின்னாடி போய் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம், ஒரு பத்து நாள் தள்ளி போயிடுச்சுன்னா அங்கே போய் காசு கொடுத்துட்டு நம்மளுக்கு பழிக்கலை அப்படி. அதே ரெண்டு மாதம் பொறுத்து நடந்த பிறகு நீ அந்த அந்த கஷ்டம் அந்த துன்பெல்லாம் உனக்கு தானே வந்து சேரும், எனக்காக வந்து சேரும். அதை நான் அம்மாகிட்ட ஒப்படைச்சிடுவேன். அம்மா என்னை இப்படி பேசுகிறாங்கம்மா, உன்னை வச்சு தானே செய்கிறேன், நீயே பார்த்துக்கணும், அம்மாகிட்ட ஒப்படைச்சிடுவேன். அதுதான் உண்மை. சில பேர் ரொம்ப அர்ஜென்ட் படுவாங்க, இன்றைக்கே முடிஞ்சிடணும், மூணு நாளில் முடிஞ்சிடணும், அஞ்சு நாளில் முடிஞ்சிடணும் அப்படின்னு உடனே படி ஏறிட முடியுமா? சரிம்மா, இப்போ உங்ககிட்ட நிறைய பேர் வராங்க, பெரும்பாலும் என்ன எதுக்கு வருவாங்க? அம்மா, நிறைய பேர் வந்து எங்கிட்ட வர்றது உடம்பு முடியாமல் வருவாங்க. அவங்க உடனே அன்னைக்கே செஞ்சிடுவேன், அன்னைக்கே செஞ்சிடுவேன். கை முடியாமல் கால் முடியாமல் தூக்கிட்டு வருவாங்க, தூக்கிட்டு வருவாங்க. அவங்களெல்லாம் காப்பாற்றி அனுப்புவோம். ரெண்டாவது பிரச்சனை பெண்கள் ஆண்கள் வசித்துக்கு வருவாங்க. நல்லதுக்கு தான் செய்வேன். தீர விசாரிச்சுட்டு அம்மா கிட்ட உத்தரவு கேட்பேன், இது உண்மைக்கே இவன் லவ் பண்ணுறவனா இல்லை இவனுடைய பொண்டாட்டியா? நேராகவே நான் சொல்லிவிடுவேன், எந்திரிச்சு வெளியே போடான்னு சொல்லிடுவேன். சொல்லிவிட்டேன், வெளில போய் எந்திரிச்சு போ, நீ நல்லவனே கிடையாதுன்னு சொல்லிவிடுவேன். என் மனசுக்கு என்ன அவள் சொல்ல சொல்ல நான் சொல்லுவேன். அதுதான் உண்மை. ஆமாம், நீங்கள் நிறைய பேர் நல்லா இருக்கீங்க, திருப்பி அம்மா கிட்ட வருவாங்களா? நிறைய பேர் நூற்றுக்கு 60% வரமாட்டாங்க, அவங்க வேலை முடிஞ்சதே டாடா தான். உண்மைதான், அதான் உலகமே, உலகமே அதான். தேலோட குணம் கொட்டுற குணம், தாங்கரோடைய குணம் நம்ம குணம். நானே 120-130 கல்யாணம் நானே இங்கே பண்ணி வச்சுருக்கேன்டா. இப்போ திங்கக்கிழமை கூட ஒரு கல்யாணம் பண்ணி நான் தான் வைக்கிறேன், என்னுடைய சொந்த செலவில் தான் நாங்கள் பண்ணுவோம். ஒருத்தவங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்கலன்னா விட்டுருலாம் அவங்கள, எதுக்கு நம்ம அவங்கள போய் பிள்ளை சூனியம்லாம் வச்சு பண்ணி அவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்? அதுக்கு தப்பு தானே, ரொம்ப பெரிய மகா பாவம். உலகத்தில் வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, இப்போ சமீபத்தில் எங்கள் வீட்டில் பூஜை பண்ணும்போதுன்னு ஒரு அரிசியில் நம்மளுடைய உயிர் தான் நம்மளை விட்டு போகும், நம்மளுடைய ஆத்மா போகாது. ஒரு அரிசியை 1000 துண்டாக்கினாதான் அதோடு அந்த சின்ன நுனி தான் நம்மளுடைய ஆத்மா, அந்த சின்ன நுனி தான் நம்மளுடைய ஆத்மாவே. நம்மளுடைய ஆத்மா பெருசெல்லாம் கிடையாது, அந்த சின்ன நுனி தான். ஒரு அரிசி பருக்கையில் 1000 துண்டுகள் ஆக்கினாதான் அந்த சின்ன நுனி தான் நம்மளுடைய ஆத்மாக்கள். அந்த ஆத்மாக்கெலாம் நம்ம வாழும்போது 7 பிறப்புன்னு சொல்லுவாங்க, 7 பிறப்பு 6 பிறப்பு பாவப்பட்ட பிறப்பு பண்ணி தான், 7வது பிறப்பு அம்மா வந்து 7 உலகத்தில் படைத்தவங்க, 7வது பிறப்பு தான் மனுஷ பிறப்பு. அந்த பிறப்பை படைக்க வச்சதுக்கு என்ன காரணம்? இந்த பிறப்பில் நீ புண்ணியம் செஞ்சுட்டு வா, உன்னுடைய பாவ மூட்டைகள் இறங்கும், உன்னுடைய புண்ணிய மூட்டை ஏறும். இதுதான் சொன்னது அம்மா. அது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு தெய்வம் தான். புரியுதுங்களா? எல்லாமே ஒரு தெய்வம் தான், எல்லாருக்கும் ஒரு ரத்தம் தான். நம்ம என்னத்துக்கு செய்யணும், நம்ம என்னத்துக்கு செய்யணும்? தெய்வத்தை கும்பிட்றோம்ல, அந்த தெய்வமாக பார்த்து கொடுத்துட்டோம். புரியுதுங்களா? திருநங்கைங்கள வாழ்க்கையில் நடக்காது உங்களுக்கு கிடையாது. எவ்வளோ பாவீங்க, நினையும் சொல்லி ஏமாத்துனாங்க. அப்படி செஞ்சால் நான் எப்படி இப்படி மேலே கல்லை போட்டு கீழே தூக்கி சொன்ன சாவடிக்க என்னால் முடியும்? எனங்களால் முடியும், சத்தியமாக நான் சொல்கிறேன். நான் அரஜென்மம், எனக்கு அந்த பாவம் வேண்டாம், நான் செய்யவும் மாட்டேன், எனக்கு வேண்டாம். அதே மாதிரி மக்களே, தயவு செய்து உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அம்மா சொல்ற மாதிரி விட்டுருங்க. நம்ம எதுக்கு வேண்டாம், எதுக்கு நம்ம போய் பிள்ளை சூனியம்லாம் வச்சு அந்த ஒரு லைஃபை நம்ம கெடுக்கணும்? நம்ம வாழ போற வாழ்க்கையை இன்னைக்கோ நாளைக்கு. உண்மை, கருவண்டு நம்ம வீட்டுல நுழைஞ்சாலே மந்திரம் செஞ்சிருக்காங்க. ஓ, இது நோட் தி பாயிண்ட். கருவண்டு நம்ம வீட்டுல நுழைஞ்சாலே நம்மளுக்கு மந்திரம் செஞ்சிருக்காங்க. கிணவுல வந்து உங்களை வந்து நாய் கடிச்சிச்சுன்னா உங்க வீட்டுல மாந்திரிகம் நுழைஞ்சிச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது, கருவண்டு உங்கள் வீட்டுக்குள்ளே பூந்து உங்கள் வீட்டையே சுற்றி வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ பெரிய தலைக்கு உயிருக்கு ஆபத்துன்னு அர்த்தம். மூணாவது, சாவு காண்டா சகல செல்வத்தையும் காணலாம். புரியுதுங்களா? அதே வந்து அத்தி மரத்துலேயோ ஆலமரத்துலேயோ ஆணி எடுக்கிறது கண்டால்
வீட்டிலேருந்து உயிரை எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். நாலாவது, நம்ம வளைக்கிற அஞ்சுள்ள ஜீவன் ஆறுள்ள ஜீவன் பசுமாடு வாசப்படல தலையை வச்சு சாவும். நம்மளுக்கு சேவனை செஞ்சிட்டாங்கன்னா ரெண்டு கால் நாலு கால் ஜீவன் நாய் சாவும், கோழி சாவும், புறா நம்ம வளர்த்தோன்னா புறா நம்மளை விட்டு விட்டு எல்லாமே பறந்து போயிடும். இதுதான் உண்மை. நம்மளுக்கு மாந்திரிகம் செஞ்சாங்கன்னா கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் சொல்கிறேன், சென்னையில் இருக்கிற மக்களுக்கும் சொல்கிறேன், இதுதான் உண்மை. நம்ம வீட்டில் வளர்க்குறத நம்மளுக்கு முன்னாடி உயிரை கொடுத்துரும், என் எஜமானம் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முன்னாடி நம்ம உயிரை எடுத்துரும் மக்களே. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. நான் கற்றுக்கின மாந்திரிகம் வரைக்கும் நான் சொல்கிறேன், இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ரொம்ப நன்றி ஆன்மீக நண்பர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் ரொம்ப நன்றி. இந்த இடத்த கண்டுபிடிச்சி இந்த இடத்துல வந்து என்னை பேட்டி கேட்டு இந்த இவ்வளோ நேரம் எனக்காக நேரம் ஒதுக்கி அம்மாவை பற்றி இங்கே நடக்கிற பூஜை பற்றி கேட்டது அனைவருக்கும் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவல்கிளிட்ஸ். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று வரும் செப்டம்பர் 30 முதல் உங்கள் லபியமான திரையரங்குகளில். சினிமா ஸ்டார் ஆகும் வாய்ப்பு வந்தாச்சு. ஹாய்னா ஆடிஷன்ஸ் ஆன் மூச் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி உங்க வீடியோவை மூச் ஆப்பில் பகிருங்க.